ஒரு நபர் தனது சொத்துக்காக மற்றொரு நபருக்கு பொது அதிகார பத்திரம் ஒன்று கொடுக்கிறார். கொடுத்த பின்னாடி அந்த சொத்தின் உரிமையாளர் இறந்து போயிடுறாரு. அப்படிப்பட்ட தருணங்கள்ல அந்த பொது அதிகார பத்திரம் என்னவாகும், சட்டம் அதை எப்படி பார்க்கிறது? அதிகார பத்திரம் அப்படின்னா பவர் ஆஃப் அட்டானி. அந்த பவர் ஆஃப் அட்டானியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான பவர் ஆஃப் அட்டானி இருக்கு. ஒன்னு ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டானி, இன்னொன்னு ஜெனரல் பவர் ஆஃப் அட்டானி. ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக மட்டும் கொடுக்கப்படும் ஒரு அதிகார பத்திரம். ஜெனரல் பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பொது அதிகார பத்திரம். அந்த சட்டத்தினை பொறுத்து என்னென்ன பணிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அனைத்து பணிகளையும் செய்வதற்காக கொடுக்கப்படும் ஒரு அதிகார பத்திரம். ஒரு நபர் வந்து தனக்கு சொந்தமான ஒரு சொத்தையோ இல்ல தன்னுடைய பொருளையோ ஏதோ ஒரு தொடர்பாக தான் செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து செய்ய முடியாத தருணங்கள்ல, இல்ல பணத்துக்காகவோ ஈடாகவோ பெற்றுக்கொண்டு, இல்லைன்னா பணம் எதுவும் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு வேலையை தன்னால் செய்ய முடியவில்லைங்கிற காரணத்துக்காக மற்றொரு நபருக்கு அதிகாரம் கொடுத்து அந்த அடிப்படையில அவர் தனக்காக பணியாற்றும் சொல்றதுதான் அந்த பவர் ஆஃப் அட்டானி. இந்த பவர் ஆஃப் அட்டானியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கணும், சாட்சிகள் முன்னாடி வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கணும், அந்த சொத்துனாக இருந்தால் அந்த சொத்தினை பொறுத்து உரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும், அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக இருக்கும் பட்சத்தில். இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பத்திரம் கொடுத்த நபர், பொது அதிகாரம் கொடுத்த நபர் ஒருவேளை இறந்து விட்டார் என்றால் அந்த பத்திரம் வந்து செயலிழந்து விடுகிறது. அதாவது பத்திரம் அந்த பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தவர் மட்டும் கிடையாது, அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் மற்றும் அந்த அதிகாரத்தை பெற்றவர் ஏஜென்டாக இருப்பவர் ரெண்டு பேர்ல யார் இறந்து போயிட்டாலும் அந்த ஆவணம் வந்து ஒரு செயலற்ற ஆவணமாக ஆகிவிடுகிறது. ஒருவேளை அந்த ஆவணம் வாங்கி அந்த அடிப்படையில அதிகாரம் பெற்ற ஏஜென்ட் வந்து சட்டப்படியான சில பணிகள் செஞ்சிருக்கிறார், பாதி செஞ்சிட்டாரு இல்ல தொடங்கிட்டாரு அப்படின்னா அதை முடிவு பெறுவதற்காக ஒரு வேலை வந்து ஒரு சொத்து இருக்கிறது, அந்த சொத்துல ஒரு அதிகாரம் வழங்கப்படுகிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில ஏஜென்ட் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் ஒருத்தட்ட ஒரு கிரய பத்திரம் ஒண்ணு வந்து ஒருத்தர் ஒப்பந்தம் போடுறாரு. அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட சூழல்ல ஒன்னு பத்திரம் கொடுத்தவரோ இல்ல அந்த ஏஜென்ட் வாங்கினவரோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சட்டப்படியான லீகல் லேயர்ஸ் அவங்க தான் வந்து அந்த ஆவணத்தை வந்து செயலாக்கம் பண்ணி தரணும். ஒருவேளை அந்த சொத்தினுடைய உரிமையாளர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய டெத் சர்டிபிகேட், லீகல் ஹேர் சர்டிபிகேட், இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் அடிப்படையாக கொண்டு அவருடைய வாரிசுகள் வந்து அந்த சொத்தினை பொறுத்து அந்த ஏற்கனவே கொடுத்த பவர் அடிப்படையில என்ன வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையடைவதற்காக ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒருவேளை அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர் வந்து உரிய சிவில் நீதிமன்றத்தை நாடி அங்கே இந்த மாதிரி ஒரு ஆவணம் கொடுத்தாங்க, அந்த ஏஜென்ட் எனக்கு கையெழுத்து போட்டாரு, இதுக்கு இடையில வந்து அந்த பத்திரம் கொடுத்தவர் அந்த உரிமையாளர் இறந்து போயிட்டாரு, ஆகவே நாங்க பணம் கொடுத்துருக்கோம், அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அக்ரிமெண்ட் போட்ட அன்னைக்கு அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தினால வந்து அவருடைய வாரிசுதாரர்கள் இன்னாரெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த ஆவணத்தை பதிவு செய்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்கலாம். ஆக அந்த பவர் ஆஃப் அட்டானியை பொறுத்த வரைக்கும் யார் கொடுத்தாங்களோ யார் வாங்கினாங்களோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பத்திரம் வந்து செயலிழந்து விடுகிறது, அதற்கு சட்டப்படியாக மட்டுமே உயிர் கொடுக்க முடியும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.